இந்த உலகம் இதுவரை எத்தனையோ மனிதர்களை கடந்து வந்திருக்கிறது. அது சந்தித்தவர்களை எல்லாம் ஞாபகம் வைத்துக் கொள்வதில்லை, மாறாக ஒரு சிலரை மட்டுமே தன் வசம் வைத்துக் கொள்கிறது. அதற்கு வரலாறு என்று பெயர் சூட்டியிருக்கிறது. தான் வாழ்ந்த நாட்களில் சாதித்த மனிதர்களை எல்லாம் வரலாறு தன் வசப்படுத்திக் கொண்டிருந்த போது வரலாற்றையே தன் பக்கம் திருப்பி பார்க்க ஒரு இளைஞன் உருவானான். அது இனியோ என்று அப்போது தெரியாதிருந்தது. உலகையே ஆளும் வல்லமை படைத்த போர் வீரனாய் வளம் வந்து கொண்டிருந்த போது திடீரென ஒரு திருப்பு முனை. போரில் குண்டடிப்பட்டு மருத்துவமனையில் மயங்கி கிடந்தான். அப்போதும் வரலாறு அவனை கண்டுகொள்ளவில்லை. பொழுதை போக்குவதற்காக சில புத்தகங்களை வாசித்தான். பொழுதும் போனது. புனிதர்களின் வரலாறு எனும் புத்தகம் மெல்ல மெல்ல இனிகோவின் உள்மனதில் ஊடுருவத் தொடங்கியது. இயேசுவை பற்றிய தெளிவை தந்தது. நம்பிக்கையோடு எழுந்தார். அக்கணமே மனம் மாறிய இனிகோ இயேசுவுக்குள் பயணிக்கத் தொடங்கினார். இயேசு மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கை அளப்பரியது. அந்நம்பிக்கையே நல்வாழ்விற்கு அவரை அழைத்துச் சென்றது. விவிலியத்தில் நாம் பார்க்கிறோம், எப்போதெல்லாம் இயேசு அற்புதங்கள் செய்தாரோ அப்போதெல்லாம் அவர் இப்படித்தான் சொல்லியிருக்கிறார், உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, நம்பிக்கையோடே செல், எல்லாம் குணமாகும். கடுகல வேணும் நம்பிக்கையோடு மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் பெயர்ந்து போகும் என்று ஆண்டவர் இயேசு நம்பிக்கையின் சக்தியை அர்த்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இதே நம்பிக்கையும் விசுவாசமும் புனித இன்னாசியாரின் வாழ்வில் நம்மால் பார்க்க முடிகிறது. இயேசுவோடு கொண்டிருந்த அன்பும் நம்பிக்கையும் தான் இயேசு சபை எனும் மாபெரும் விருட்சத்தை அவரால் விதைக்க முடிந்தது. இன்னாசியாரின் மனமாற்றம் நம்பிக்கையின் அடையாளம். நம்பிக்கை நல்வாழ்விற்கான விதை. இன்னாசியாரின் மனமாற்றமும் இயேசுவோடு கொண்ட நம்பிக்கையும் நமக்கு சொல்லும் பாடம் என்ன? இன்னாசியாரின் மனமாற்றமும் இயேசுவோடு கொண்ட நம்பிக்கையும் நமக்கு சொல்லும் பாடம் என்ன? நாமும் மனம் மாற வேண்டும். ஒவ்வொரு வருடத்தின் ஜூலை மாதம் மட்டும் இன்னாசியாரை பற்றி தியானிக்காமல் நம் வாழ்வின் ஒவ்வொரு நகர்விலும் அவரை உணர வேண்டும். அவரின் நம்பிக்கை நம்மிலும் வர வேண்டும். அவரின் மனமாற்றத்தால் இவ்வுலகமே ஒரு புதிய விடியலை கண்டது. அவரின் மனமாற்றத்தால் இவ்வுலகமே ஒரு புதிய விடியலை கண்டது. அந்த விடியல் விளிம்பு நிலை மக்களின் வாழ்வில் வெளிச்சத்தை தந்தது. அந்த விடியல் விளிம்பு நிலை மக்களின் வாழ்வில் வெளிச்சத்தை தந்தது. ஆசிரியனாய் நம் மனம் மாற்றம் நம் மாணவ சமூகத்திற்கு புதிய விடியலை தர வேண்டும். ஆசிரியனாய் நம் நம்பிக்கை நம் மாணவ சமுதாயத்திற்கு புதிய உத்வேகத்தை அளிக்க வேண்டும். எங்கே மானுடம் வீழ்கிறதோ அங்கெல்லாம் நம் பாதங்கள் பயணிக்க வேண்டும். எங்கே மானுடம் வீழ்கிறதோ அங்கெல்லாம் நம் பாதங்கள் பயணிக்க வேண்டும். இயேசு சபையாளர்களைப் போல் நாமும் பயணியாவோம். இயேசு சபையாளர்களைப் போல் நாமும் பயணியாவோம். நம்பிக்கையோடு நல்வாழ்வு பெறுவோம். தொடர்ந்து பயணிப்போம். நம்பிக்கை கொள்வோம். நல்வாழ்வு அடைவோம். புதியதொரு விடியலை காண்போம். தொடர்ந்து பயணிப்போம். நம்பிக்கை கொள்வோம். நல்வாழ்வு அடைவோம். புதியதொரு விடியலை காண்போம்.